வணக்கம் எல்லாருக்கும் நமஸ்காரம் என்னோட பேர் உஷா வீரமணி சோமு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு பக்தி பாடகி ஃப்ரம் சென்னை இந்த நவராத்திரி இசை விழாவிற்காக இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை டோக்கியோ தமிழ்ச்சங்கம் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் டோக்கியோ தமிழ் டிவி மற்றும் டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மிஸ்டர் ஹரி மற்றும் அவர்களுடைய கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இந்த அருமையான ஒரு வாய்ப்பிற்காக நாங்கள் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த நவராத்திரியில வந்து என்னென்ன நம்ம பண்ணுவோம் நவராத்திரியில நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாருக்கும் வச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து நிறைய வீட்டுக்கு நம்ம வந்து போய் எல்லார்ட்டையும் நம்ம வெற்றிலை பார்க்க நம்மளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாமளும் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒரு ஒரு நைவேத்தியம் நம்மளால முடிஞ்ச நைவேத்தியங்கள் பண்ணி அந்த அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி அந்த அம்பாளுடைய அருளை நாம் பெற வேண்டும் வாழ்க்கையில் எல்லோரும் உயர்வாக இருக்க வேண்டும் இந்த கொரோனா வைரஸ் எல்லோரிடத்திலும் இருந்து விலக வேண்டும் என்று அந்த அம்பாளை பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நவராத்திரி இசை விழாவிலே நாங்கள் நவராத்திரி பற்றிய பாடல்கள் நிறைய பாட இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நீங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து அந்த அம்பாளுடைய அருளை பெற வேண்டும் எல்லாமே நிறைய ரேர் சாங்ஸ் நான் இதுல பாடியிருக்கேன் எல்லாமே என்னுடைய தந்தையார் கலைமாமணி கே வீரமணி சோமு அவர்களுடைய காம்போசிஷன்ஸ் உங்களுக்கு நிறைய பாடல்கள் தெரிஞ்சிருக்கும் சில பாடல்கள் புதுசா இருக்கும் ஆனா அதெல்லாம் ரொம்ப நல்ல பாடல்கள் நீங்க கண்டிப்பா கேட்டு ரசிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ் டிவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நவராத்திரியில எல்லா நாளும் நீங்க கண்டிப்பா எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேங்க்யூ நன்றி
எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நவராத்திரி 9வது நாள் கொண்டாட போறோம். ஆயுத பூஜை, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. ரொம்ப விசேஷமான நாள் இது. உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து நவராத்திரின்னு சொல்லலாம். எந்த நாடகங்களும் சரி, அது நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும்போது நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். வீட்டுல நிச்சயமா நீங்க வந்து நவராத்திரி கொண்டாட்டத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது நீங்க மற்றவங்களுக்கு வச்சு கொடுங்க, மற்ற பெண்களுக்கு வச்சு கொடுங்க. நீங்களும் போய் மற்ற பெண்கள் வீட்லயும் நீங்களும் வாங்கிக்கணும். மஞ்சள் குங்குமம் நீங்களும் வாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய விஷயம். நீங்களும் கொடுக்கணும், நீங்களும் வாங்கிக்கணும். இன்னைக்கு ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணுவோம், அவல் பொறி கடலை எல்லாம் வச்சு அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பர்ஸ், புக்ஸ், குழந்தைகளோட பாட புத்தகங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுல வைப்போம். நம்ம அந்த பீடத்துல வச்சு ஒரு மனை போட்டு, அந்த மனையில கோலம் போட்டு அம்பாளை வந்து ஆவாகனம் பண்ணி, அந்த சரஸ்வதியை நம்ம அலங்காரம் பண்ணி, நம்ம அந்த பாடப்புத்தகங்கள்லாம் வச்சு நம்ம அதுல பூ போட்டு, நம்மளோட பர்ஸ் எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம பணம் சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சந்தன குங்குமம் விடுவோம். வீட்டுல பாத்தீங்கன்னா பீரோல்லேருந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து இந்த மஞ்சள் குங்குமம் எல்லா கதவுலையும் எல்லாத்தையும் தொடர்ச்சி எல்லாம் பண்ணி வீட்டெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த சரஸ்வதியை நம்ம கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் பாடுறவங்க ஏதோ கலையை சம்பந்தப்பட்டவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாடுறவங்களா இருந்தா கண்டிப்பா சரஸ்வதி முன்னாடி உட்காந்து பாடுங்க. உங்களோட அந்த பாட்டு புஸ்தகங்கள்லாம் அந்த பீடத்துல வச்சு பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாசிக்கிறவங்களை இருந்தீங்கன்னா வயலின் ஆந்தா வயலினை வைங்க, வீணை அந்த வீணையை வைங்க, இந்த மாதிரி ஃப்ளூட் ஆர்ந்தா ஃப்ளூட் வைங்க. இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கண்டிப்பா பூஜை பண்ணுங்க. அந்த சரஸ்வதி உங்களுக்கு அருளை கொடுப்பாள். நிச்சயமா உங்களோட கலையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவள் கண்டிப்பா நம்ம வரங்களை கொடுப்பாள் என்று சொல்லிக்கொண்டு, ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். ஆயுத பூஜை பாடல் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதையும் பார்த்து ரசிக்குமாறு தமிழுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வந்து இப்ப நம்ம அந்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். இன்னைக்கு வந்து சித்தி தாத்ரி, இந்த அம்பிகையா வந்து நம்ம துர்கை வந்து இன்னைக்கு அவதாரம் எடுக்கிறா. சித்தி தாத்ரி அப்படின்ற அம்பிகையா அவதாரம் எடுக்கிறா. அதுக்கப்புறம் சரஸ்வதி, கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தான் இல்லையா. ஸோ இன்னைக்கு சரஸ்வதியை வந்து சாமுண்டி அலங்காரம் நம்ம பண்ணி அவளை வந்து சாமுண்டியாக பாக்குறோம் நம்ம. அப்படி இல்லைனாலும் கரும்பு, வில், அங்குசம் வைத்து லலிதா பரமேஸ்வரியாக கூட நம்ம அலங்காரம் பண்ணலாம். அது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ லலிதா பரமேஸ்வரி மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம வந்து அந்த அம்பாளை ஆவாகனம் பண்ணி நம்ம வணங்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஜுவல் போடணும் அம்பாளுக்கு அப்படின்னா, டைமண்ட் வச்ச மாதிரி ஜுவல் போடணுமா. டைமண்ட் வச்ச மாதிரி ஜுவல் போடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நீங்க வந்து நகை இருந்ததுன்னா அதை அம்பாளுக்கு போட்டு நீங்க இன்னைக்கு அழகு பார்க்கலாம். இப்ப நம்ம ஆத்துல குழந்தைகளா இருந்தா நம்ம பட்டுப்பாவோட செட்டை போட்டு அழகு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அம்பாளுக்கு வந்து டெய்லி அவளை கொஞ்சி அவளை வந்து அலங்காரம் பண்ணி அந்த அம்பாள்கிட்ட நம்ம வந்து வரங்களை கண்டிப்பா நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லி ஆசைப்படுறேன் இந்த சமயத்துல. அதுக்கப்புறம் என்ன பூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மறிக்குழந்து தாமரப்பூ வச்சு நம்ம அந்த அம்பாளை பூஜை பண்ணலாம். எள்ளு சாதம் பண்ணலாமா, அவ்வளவு விசேஷம். அப்புறம் கொள்ளக்கடலை சுண்டல் பண்ணலாம். அப்புறம் ஸ்வீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, அக்கார வடிசல்னு சொல்லுவான், அதாவது வெள்ளத்தையும் சர்க்கரையும் நல்லா கலரிட்டு பாலையும் அதிலேயே விட்டு ஃபுல்லா பாலில் வேக வைக்கிறோம் அந்த சாதத்தை. ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது. அது வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கார வடிசல்னு சொல்லுவான். ஸோ எள்ளு சாதம், கொண்டக்கடலை சுண்டல், அக்கார வடிசல் இது மூணு பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அந்த சரஸ்வதி நம்மளுக்கு கொடுப்பாள், கதைகளை அழித்தருவாள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறம் வந்து வசந்தாராகம் பண்ண இன்னைக்கு ரொம்ப விசேஷம். வசந்தாராகம் பாடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை வசந்தாராகத்துல இருந்தா பாடுவோம். இல்லைனாலும் வேற ஏதாவது கலைவாணி பாடல் பாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரஸ்வதி மஞ்சள் குங்கும நவராத்திரி பற்றிய பாடல்கள் மற்றும் துர்கா லட்சுமி சரஸ்வதி அந்த அம்பாளை பற்றி பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் எங்களுக்கு. இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மிஸ்டர் ஹரி அவர்களுக்கும், அந்த ஏனைய நண்பர்கள் எல்லோருக்கும், அந்த கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோருக்கும், அந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லோருக்கும், மற்றும் டோக்கியோ தமிழ் டிவியை சார்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.